வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சால் கண்டிப்பாக சொதப்பிடுவேன்னு பயந்தீங்கன்னா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. இனிமே ஹோட்டல் பக்கமே போக மாட்டீங்க. ஆட்டுக்கால் நல்லா கிளீன் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்து இது கூட கொஞ்சமா மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சேர்க்காம ஸ்லைஸா கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கூடவே அன்னாசிப்பூ ஜாதி பத்திரி பிரிஞ்சியில நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு போய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் சீரக பொடி, ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லா புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சிருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சிருங்க. நல்லா கொதிச்சதும் ஒரு கப் காய்ச்சல் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. குக்கர்ல வந்து ஒரு 7-8 விசில் வந்ததும் ஆட்டுக்கால் எல்லாமே நல்லா வெந்து ரெடியா இருக்கும். அது அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். கிரேவி கூட ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பெப்பர், ஒரு 20 முந்திரி பருப்பு ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. உங்களுக்கு பாயா பிடிக்கிற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.